மாட்டுக்கறி. இந்த மாட்டுக்கறி என்று இரண்டு பக்கங்கள் இருக்குது. அதுல ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், பசு என்பது புனிதமானது, அந்த பசுவை நீங்கள் கொன்று அதை உணவாக சாப்பிடக்கூடாது, பசு என்பது தெய்வத்தன்மை உடையது, அதனால நீங்க அதை வளர்த்திய கூடாது அப்படின்னு ஒரு சாரர் சொல்லுவாங்க. மற்றொரு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாட்டுக்கறி என்பது இயல்பான உணவு, நாங்க காலங்காலமும் அதை தான் சாப்பிட்டு வரோம். இது மட்டும் இல்லாம மாட்டுக்கறி சாப்பிடுவதன் மூலமா எங்களுக்கு நிறைய பயன்கள் இருக்குது, உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த இரண்டு கருத்துக்களில் எது சரியான கருத்து? இந்த மாட்டுக்கறிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் வரலாறும் என்ன? மேலும் சங்ககால கட்டத்தில் இருந்த தமிழர்கள் மாட்டுக்கறியை உணவாக பயன்படுத்தினார்களா இல்லையா என்பதை பற்றியும், நாம் இன்று மாட்டுக்கறி சாப்பிடலாமா இல்லை சாப்பிடக்கூடாதா என்பதை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். மாட்டுக்கறி. இந்த மாட்டுக்கறிக்கு என்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. ஒரு காலகட்டத்துல நீ நான் மேல் சாதி கீழ் சாதி என்ற பாகுபாடே இல்லாம அனைவருமே மாட்டுக்கறியை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க நம்ம நாட்டுல. மாடு மட்டும் இல்லாம மயில், கோழி, ஆடு, குதிரை, முதலை இப்படி பல விலங்குகளை உணவா உண்டுகிட்டு இருந்தாங்க பழங்காலத்தில் இருந்த இந்தியர்கள். இப்படி அனைத்து உயிரினங்களையுமே உணவாக உண்டு கொண்டிருந்த நம்ம நாட்டுல எப்படி பசுவிற்கு மட்டும் புனிதத்தன்மை கொடுத்து பசுவை ஒரு புனிதமான உயிரினமாக மாற்றுறாங்க என்று நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வரலாற்றுல கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கணும். இந்தியாவின் வேத காலகட்டங்களில் மாட்டுக்கறி என்பது ஒரு இயல்பான உணவாகத்தான் இருந்தது. மாட்டுக்கறி மட்டும் இல்லாம அனைத்து உயிரினங்களையும் கொண்டு அதை சாதாரணமா சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துல பசு என்பது புனிதமானது, பசு என்பது கடவுளுக்கு நேரானது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தினர் தான் அன்றைய காலகட்டத்துல மாட்டுக்கறியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேத காலகட்டங்கள்ல பல யாகங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு ஒரு யாகம் நடக்கும் பொழுது நிறைய உயிரினங்களை பலி கொடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அஸ்வமேதா என்கின்ற ஒரு யாகம் நடந்த பொழுது அதில் 700 மேற்பட்ட உயிரினங்களை பலியா கொடுத்திருக்காங்க. அதுல நிறைய பறவைகள், விலங்குகளை பலியா கொடுத்திருக்காங்க. குறிப்பா வந்து 21 பசுமாடுகளை பலியா கொடுத்திருக்காங்க. இந்த பலியாக கொடுத்த உயிரினங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாகங்கள் முடிஞ்ச பிறகு அவர்களை உணவாக சாப்பிடுவாங்க. இன்றைய காலகட்டத்துல நம்ம எப்படி கருப்பசாமிக்கு கிடா வெட்டி பலி கொடுத்துட்டு அதை மறுபடியும் நாமளே உணவாக சாப்பிடுறோமோ அது போலதான் அன்றைய காலகட்டத்திலையும் சாப்பிட்டாங்க. இந்த மாட்டுக்கறி உணவை பற்றி அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாட்டுக்கறி உணவு என்பது புத்த மதத்திற்கும் பார்ப்பனி மதத்திற்கும் இடையே நடந்த ஒரு உச்சபட்ச பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்றாரு. புத்தர் வாழ்ந்த காலம் என்பது இந்தியாவினுடைய வேத காலத்தில் தான் வாழ்ந்து வந்தாரு. அந்த காலகட்டத்துல நிறைய உயிர்கள் பலியிடப்பட்டது. யாகங்கள் நடக்கும் பொழுது நிறைய உயிரினங்களை வெட்டி பலியிட்டாங்க. இதை அன்றைய காலகட்டத்தில் இருந்த பௌத்த மதமும் புத்தரும் கடுமையை எதிர்த்தாங்க. இதனால பௌத்தத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் இடையே அந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை விழுந்தது. இது மட்டுமல்லாம அந்த காலகட்டத்துல பௌத்த மதம் என்பது இந்தியாவில் ஆழமாக வேரூன்றி வளர ஆரம்பித்தது. பௌத்த மதம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ தொடங்கியது. இந்த சமயத்துலதான் பார்ப்பனர்கள் பௌத்த மதத்தை வளரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் கடைபிடிச்ச அதே கொள்கையை இவங்க கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்காக பசுமாட்டினை ஒரு புனித விலங்காக மாற்றி பசுவை கொள்வது மிகப்பெரிய பாவம் என்று சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பசுக்கறி சாப்பிடுவதை இவங்க தவிர்த்து அதற்கு பதிலாக மரக்கறியும் நின்று வந்தாங்க. மொத்தத்துல இந்த மாட்டுக்கறி என்பது ஒரு காலகட்டத்தில் அனைவராலும் பொதுவாக உண்ணப்பட்ட ஒரு உணவுதான். அதன் பிறகு நடந்த அந்த காலகட்டத்தில் நடந்த பல அரசியல் காரணமாக மாட்டிற்கு புனித தன்மையை கொடுத்து அதை ஒரு தெய்வமா மாற்றிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தமிழர்கள் சங்க காலகட்டத்துல மாட்டிறைச்சியை உணவாக பயன்படுத்தினார்கள் என்று கேட்டோம்னா, மாட்டிறைச்சி அவங்க உணவாக சாப்பிட்டிருக்காங்க. அதற்கு பல சங்க இலக்கிய பாடல்கள் நமக்கு ஆதாரமா இருக்குது. அகநானூறு 129 பாடல் கலங்குமுனை சீரூர் கைதலி என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னா, சிறிய ஊரினர் அவர்கள் தலையில் கை வைத்து வருந்தும்படி அந்த ஊரில் இருந்த ஆணிரைகளை மலவர் படையினர் கவர்ந்து சென்று அதை உணவாக கொண்டனர் என்று இந்த பாடல்ல பாடியிருப்பாங்க. அடுத்ததா அகநானூறு 249 பாடல் தோகை தூவி துடைத்தார் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல். இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னா, மயில் தொகையில் உள்ள இறகுகளை மாலையாக கோர்த்து அதை அணிந்து கொள்பவர்கள் மலவர்கள். இந்த மலவர்கள் பசுவினை கொன்று அதை உணவாக உண்பார்கள் என்று இந்த பாடல்ல பாடியிருப்பாங்க. இது மட்டுமல்லாம சங்ககால கட்டத்துல இறைவனுக்கு பசுவினை பலி கொடுத்து அதன் பிறகு அந்த பசுவினையும் அவங்க உண்டிருக்காங்க. இதற்கானும் சில சங்க இலக்கிய பாடல்கள் ஆதாரமாக இருக்குது. இப்படி சங்ககாலத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், சங்ககால கட்டத்தில் இருந்த தமிழர்களும் மாட்டுக்கறியை சாப்பிட்டு வந்திருக்காங்க. இதற்கான ஆதாரத்தை தான் இப்ப நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம். இப்படி அனைவராலும் பொதுவாக சாப்பிடப்பட்டு கொண்டிருந்த இந்த ஒரு உணவு பிற்கால கட்டத்துல பார்ப்பனி ஆதிக்கத்தின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக மாற்றப்படுகிறது. மாட்டுக்கறியை சாப்பிடுபவர்கள் தாழ்ந்த சாதியினர் என்றும், மாட்டுக்கறியை சாப்பிடாதவர்கள் உயர்ந்த சாதியினர் என்றும் ஒரு வரையறையானது உருவானது. இதன் பிறகு பல சமூகத்தினரும் மாட்டுக்கறியை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் மட்டும் மாட்டுக்கறியை உணவாக உண்டு வந்தாங்க.
இன்னும் பிற்காலத்துல காலப்போக்கில் இந்த நிலைமை எப்படி மாறுது அப்படின்னா, விவசாயம் செய்யவர்கள் அனைவருமே மாடை வந்து தெய்வமா வணங்க ஆரம்பிச்சாங்க. வீட்டில் ஒரு மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா, அந்த மாட்டை தான் வீட்டில் இருக்கிற ஒருவராக நினைச்சுதான் வந்து மாட்டை வளர்த்து வந்தாங்க. இதனால மாடை வந்து ரொம்ப மதிச்சாங்க. இதனால விவசாய குடும்பத்தினர் பலருமே மாட்டுக்கறி உண்மையை தவிர்த்து வந்தாங்க. இன்றுமே நீங்க கிராமப்புறங்களில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட மாட்டுக்கறி சாப்பிடுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, மாடை நம்ம தான் வந்து நம்ம பெத்த புள்ள மாதிரி வளர்க்குறோம், நம்ம வளர்த்த மாட்டை எப்படிப்பா வெட்டி சாப்பிட்றது அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவிற்கு நம்ம தமிழர்கள் மாட்டிற்கென்று தனியாக மரியாதையும் கொடுக்குறாங்க, மாடை வந்து லட்சுமியாகவும் கருதுறாங்க. ஒரு காலகட்டத்தில் மாட்டுக்கறி என்பது அனைவராலும் பொதுவாக உண்ணப்பட்டது. அதன் பிறகு கால ஓட்டத்தில் மாட்டுக்கறி என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் சாப்பிடணும், மேலும் மாட்டுக்கறி யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவர்களெல்லாம் தாழ்ந்த சாதியினர் என்ற ஒரு நிலையானது உருவாக்கப்பட்டது. இது அனைத்தும் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைய காலகட்டத்தில் மாட்டுக்கறி சாப்பிடலாமா கூடாதா என்று கேட்டால், அது அவரவர்களின் தனிப்பட்ட விருப்பம். மாட்டுக்கறி சாப்பிடுவதும் சாப்பிடாததும் ஒரு தனி மனிதருடைய விருப்பம். அதில் யாருமே தலையிடக்கூடாது, அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாட்டுக்கறியை வச்சு இரண்டு பக்கம் மிகப்பெரிய அரசியல் நடக்குது. பொதுவா இந்த மாட்டுக்கறியை சாப்பிட்டதுக்காண்டியோ இந்த மாடை வெட்டினதுக்காண்டியோ வந்து அரிச்சு கொலை பண்ற சம்பவம் எல்லாம் வந்து வட இந்தியாவில தான் அதிகமாக நடைபெறும். தென்னிந்தியாவிலையும் குறிப்பா தமிழ்நாடு கேரளாலாம் இந்த மாதிரி நடந்ததா எந்த ஒரு செய்தியுமே வெளிவந்திருக்காது. அதே சமயத்துல தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதிகளில் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி சாப்பிட்றவங்க யாருமே போய் அடிச்சு துன்புறுத்துறது இல்லை, அவங்க அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது இங்கே இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். இந்த இடத்துல என்ன ஒரு மிகப்பெரிய அரசியல் நடக்குது அப்படின்னா, ஒரு கூட்டத்தினர் வந்து மாட்டுக்கறியை சாப்பிடவே சாப்பிடாதீங்க, மாடு என்பது ஒரு புனிதமான ஒரு உயிரினம், அதை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய கருத்தை வந்து தீவிரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றொரு கூட்டத்தினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மாட்டுக்கறியை நீங்க சாப்பிடுங்க, அதுல அதிக அளவு நன்மைகள் இருக்குது, அதிக சத்துக்கள் இருக்குது அப்படின்னு மாட்டுக்கறிக்கு ஒரு விளம்பரத்தை தெரிய கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல எது சரின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே மிகப்பெரிய தவறு தான். நம்ம ஊர்ல வந்து இந்த மாட்டுக்கறிக்கான அரசியல் நடந்ததே இல்ல. அப்படி இருந்துமே இங்க தேவையில்லாம ஒரு கூட்டத்தினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மாட்டுக்கறி சாப்பிடுங்க அது நல்லது அப்படின்னு கட்டாயப்படுத்தி இந்த மாட்டுக்கறியை வந்து திணிச்சுக்கிட்டு கூட இருக்கிறாங்க. நான் முன்னவே சொன்ன மாதிரி, மாட்டுக்கறி சாப்பிடுவதும் சாப்பிட வேண்டாம் என்று முடிவு பண்ணுவதும் ஒவ்வொரு தனி மனிதருடைய விருப்பம், அதில் யாருமே தள்ளிடக்கூடாது. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்னு ஒரு கூட்டம், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம். இந்த இரண்டு கூட்டத்தினருமே உணவை வைத்து மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்ணிக்கிட்டு அது மூலமா சில ஆதாயங்களை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. உணவு என்பது ஒரு ஒரு தனி மனிதருடைய விருப்பம், அதில் யாருமே தலையிடக்கூடாது. நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றதும் தப்பு, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. அவருக்கு என்ன தோணுதோ அதை அவர் பண்ணட்டும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வரலாற்று சம்பந்தமான தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.